கொரோனா தொற்று ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்னவாறு எடுக்க வேண்டும் என்பது குறித்து தெளிவான அறிவுரைகளை வகுத்து கொடுத்துள்ளது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று சேலம் மாநகராட்சியில் எந்த விதமான ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷனும் இல்லாமல் தானியங்கியாக செயல்படும் ஒரு தெர்மல் ஸ்கிரீனிங் சென்சார் மூலமாக இயங்கப்படும் இந்த தெர்மல் ஸ்கிரீனிங் பொதுமக்கள் ஒரு பொது இடங்களுக்கு வரும் பொழுது அந்த இடத்தில் நின்று இரண்டு வினாடிகள் நின்றால் அவர்களுடைய உடலின் வெப்பநிலையை இந்த தானியங்கி தெர்மல் ஸ்கிரீன் நமக்கு காட்டி கொடுத்துரும். இதன் மூலமாக பொது இடங்களில் குறிப்பாக நம்முடைய அலுவலகங்கள் மாநகராட்சி அலுவலகங்களுக்கு வரக்கூடியவர்கள் அல்லது ஆஸ்பத்திரி நம்முடைய மருத்துவமனைகள் மாநகராட்சி எல்லைக்குள் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் அங்கே வரக்கூடியவர்கள் அதே போல் உழவர் சந்தைக்கு வரக்கூடியவர்கள் இப்படி பொதுமக்கள் எங்கெல்லாம் வருகிறார்களோ அந்த இடத்தில் இந்த தானியங்கி மூலம் செயல்படும் இந்த தெர்மல் ஸ்கிரீனரை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அங்கே பொதுமக்கள் யாராவது வெப்பநிலை அதிகமாக உடல் வெப்பநிலை அதிகமாக உள்ளவங்களை நம்மளால் எளிதில் கண்டுபிடித்து அவர்களுக்கு தேவையான ஒரு ஸ்கிரீனிங் செய்து அவர்களுக்கு இந்த தொற்று இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கண்டறிவதற்கு இது ரொம்ப ரொம்ப பயனுடையதாக இருக்கும். இப்பொழுது இதனுடைய முதல் கட்டமாக சேலம் மாநகராட்சியும் இந்தியன் பேங்க் அது இரண்டும் இணைந்து இப்போ சேலம் மாநகராட்சி அந்த மைய அலுவலகத்திலும் அதே போல் அருகாமையில் இருக்கிற குமாரசாமி பட்டி அப்படிங்கிற அந்த நகரமை அந்த அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர் அங்கேயும் இந்த தெர்மல் ஸ்கிரீனரை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். இப்போ இங்கே வரக்கூடிய பொதுமக்கள் அந்த தெர்மல் ஸ்கிரீனை கிராஸ் பண்ணி தான் அவங்க உள்ளே வரணும். அப்போ அதோடைய உடல் அவங்களுடைய வெப்பநிலை அந்த குறிப்பிட்ட அளவிற்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டு அங்கே ஸ்க்ரீன் பண்ணி அதில் அவங்களுக்கு ஏதாவது தொற்று இருக்கா அப்படிங்கிறத இதை கண்டறிவதற்கு இது ரொம்ப ரொம்ப பயனுடையதாக இருக்கும். படிப்படியாக இப்போ ஒரு ரெண்டு தெர்மல் ஸ்கேனர் தான் இப்போ வரவழைக்க முடிஞ்சது. இது சில ஆர்டர் கொடுத்து படிப்படியாக ஒவ்வொரு இடங்களிலும் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் இது நிறுவப்படும். சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 600 ரேபிட் கிட் கொடுத்துருக்குறாங்க. அந்த 600 ரேபிட் கிட்டும் தொடர்ந்து கண்டெய்ன்மெண்ட் ஏரியா எங்கெல்லாம் அந்த தடை செய்யப்பட்ட பகுதிகள் இருக்கிறதோ அங்கே அந்த இருக்கிற அந்த பாசிட்டிவ் கேசஸ் இருக்கிற அருகாமையில் இருக்கிற வீடு அதே போல் அவர்கள் கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணி அந்த கான்டாக்ட் ட்ரேசிங்கில் கண்டறியப்பட்டவர்கள் அவர்களுக்கான அந்த டெஸ்ட்டையும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் அந்த கண்டெய்ன்மெண்ட் ஏரியாக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய சானிட்ரி ஒர்க்கர்ஸ் அதே போல் அந்த ஏரியாவுக்குள்ளே புழங்கிக்கிட்டு இருக்க நம்முடைய அலுவலர்கள் அவங்களுக்கும்